ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையலறை. இன்றைக்கி நம்ம சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போதே பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லியை ஃப்ரை பண்ணும்போது நல்ல மொறுமொறுப்பாக செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா வதக்கும் போது குழகுழப்பாகிடும். தனியாக சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் இது கூட ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுத்தது இது கூட பழமான ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. இதை லேசாக வதக்கி விட்டு இது கூட அரை குடமிளகாவை கொஞ்சம் பெரிய துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இது கூட அரை ஸ்பூன் சீரகப்பொடி, ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு செகண்ட் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு செகண்ட் மூடி வச்சுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம ஃப்ரை பண்ண இட்லியை சேர்த்துடலாம். மீந்து போன இட்லியை கீழே கொட்டாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை கிட்ஸுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்தனுப்பலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இட்லி மீந்து போனால் டின்னருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ரெண்டு செகண்ட் மூடி வச்சுருங்க. இதை கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஸோ ஆறி போனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சுவையான சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜி சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.